ஓம்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், சர்வேஸ்வரி சரணம், லோகமாதா சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். ராகு பகவான், ஸ்ரீ ராகு பகவான், கேது பகவான், பெயர்ச்சி தேதி முடிவாயிருக்கிறது. இருந்தாலும் இப்போ ராகு பகவான், கேது பகவான், ராகு பகவான் சந்திரனுடைய கடகராசியிலே இருந்து புத பகவானுடைய மிதுன ராசிக்கு செல்கிறார். அதே மாதிரி சனி பகவான் ராசியிலிருந்து குரு பகவான் ராசியான தனுசுக்கு கேது பகவான் ஆன்டி கிளாக் விசில் வர இருக்கிறார். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. சித்தி சிவா ஜோதிட தினேஷ், தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ரத்தின சுருக்கமான ராகு கேது பேச்சு. அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்யம் தினம் சிம்சிக்கா கற்பஷம் பூதம் தம்ராகும் பிரமாமியகம். ஓம் பலாஷ புஷ்ப சங்காசம் தாரகா தாரகா கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரம்மாமியகம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமோ நமக. எனது குருவுக்கு சமர்ப்பணம். இப்போ ராகு பகவானை பற்றி, பெற்றோரின் தாய் தந்தை, கனவுகள், திருட்டு, அதிக பேச்சு, தெற்கு பக்கம் வலிப்பு, சிறை, பக்கவாதம், வலிப்பு, பில்லி, சூன்யம், கருப்பு தானியம், கண்புரை, ஆவி, கோணலான பல்வரிசை, காடுகள், வெளிதேச வாசம், சட்டத்திற்கு புறம்பான செயல்கள், தீய ஆன்மா, குடும்ப மரபிற்கு எதிரான வேலை, கூட்டம், கீழ் மக்களோடு தொடர்பு, கடின வார்த்தை, விஷத்தினால் மற்றும் பாம்பினால் பயம், இரும்பு சாமான்கள் தயாரித்தல், சங்கு, சிப்பி, வேட்டையாடுதல், மதமின்மை, அம்மை, தொல்நோய், தற்கொலை, அரச பதவி இழைத்தல், தொற்றுநோய், செலவுகள், சூதாட்டம், திடீர்வழி, குழப்பமான மனநிலை, பள்ளி, திடீர்வழி, மண்ணீரல் வியாதி, திக்குவாய் முதலியன. ஆக மேற்சொன்னவை அனைத்தும் ஸ்ரீ ராகு பகவானுடைய காரகத்துவங்கள் ஆகும். அதே மாதிரி வந்து ராகு பகவானுடைய மனைவி பெயர் சிமிதேவி ஆகும். அவருக்கும் பணிவான வணக்கங்கள். நாம் அவர் பார்த்துருக்கிறோம்லா. இருந்தாலும் வந்து குடும்பத்தோடு நவக்கிரகத்தை நாம் வேண்டும்னா தான் நம்மளுக்கு ஏதோ நல்ல பலன் கிடைக்கும். உளுந்துக்கு காரகம் வகிக்கிறவர். அடுத்தபடியாக கேது பகவான். கேது பகவான் வந்து தாய் வழி, தாத்தா, பாட்டி, வெட்டு காயம், திடீர் மரணம், புழுக்கள், சிவப்பொருட்கள், தொழுநோய், அரிப்பு மற்றும் புண்கள், நெருப்பினால் பயம், தற்கொலை, கற்கள் விஷம், கொப்புளுங்கள், பாலியல் வக்கரம், பூனை மற்றும் எலியினால் பயம், வயிறு உபாதைகள், சிம்மாசனம், கொம்புள்ள விலங்குகள், மோட்சம், தீய ஆன்மா, அம்மை, மந்திர தந்திரம், கனவுகள், மான்கள், சிறை, சூன்யம், விலங்குகள், கோழிப்பண்ணை, காளியை வணங்குதல், சிவன், விநாயகர், ஞானம், முன்தொடர்பு, வெற்றிலை கொடி, கழுகு, கண்வியாதி, அத்திமரம், கொள்ளு, மருத்துவர் முதல் என. ஆகவே அவருடைய மனைவி பெயர் சித்திரகலாவாகும். கொள்ளு வந்து அவருக்குரிய உரிய தானியம் ஆகும். அடுத்தபடியாக அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது கேது திசை நடக்கும்போது பைரவர் வாகமான நாயிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக பழக வேண்டும். கேது திசை யாருக்கு நடந்தாலும் சரியே, கேது வந்து இன்றைக்கி போகக்கூடிய இடம் வந்து, அதாவது வந்து குரு பகவானுடைய தனுசு வீடான நெருப்பு ராசிக்கு போகிறாரு. அதனால் வந்து நாய்கிட்ட பழகிறது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பழங்க. எத்த சோட்டு எவ்வளோ லட்சம் போட்டு வாங்கியிருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது வேலை காட்டிடும். ஆகவே அதுக்கு பிரீதி செய்து எது செய்ய முடியாது. கேதுவனுடைய சமாச்சாரத்துப்படி நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நாயினால் பயம் ஏற்படும் உறுதியாக. அடுத்தபடியாக ராகு பகவான் ஆகுவார். மேசராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்துக்கு பெயர்கிறது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி மகர ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய யோகம், ரொம்ப நன்மையாக இருக்கும். தனுசு ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல வர்றது சிறப்பான யோகம். எப்படி ஏழாம் இடத்துக்கு வந்தால் சிறப்புன்னு சொல்வீங்க, கேட்பீங்க, சொல்கிற அதுக்கு விளக்கம். விருச்சிக ராசிக்கு வந்து எட்டாம் இடம் வந்து ராகுக்கும் சிறப்பு தான். அதே மாதிரி சிம்மராசிக்கு வந்து பதினொன்றாம் இடம் வர்றது, அதுவும் ராகு பகவானுக்கு சிறப்பு தான். அதே மாதிரி வந்து நன்மை இல்லாத அமைப்பு மிதுன ராசிக்கு வந்து ஒன்றாம் இடத்துல இருக்கிறது, கொஞ்சம் நீங்கள் வந்து காலகஸ்தி போய் ஒரு தடவை ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் அதுக்காக போய் காலகஸ்தி போய் ராகு கேது வழிபட்டு வர்றது மிகவும் நன்மை. மீன ராசிக்கு வந்து சுகஸ்தானத்திலே இருப்பது நாலாம் இடத்துல இருக்கிறது காரணத்தினால் நீங்களும் போய் காலகஸ்தியில் போய் ஒரு சத்வசாந்தி பண்ணிட்டு வர்றது மிக மிக நன்மை.
அதே மாதிரி வந்து கும்பராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது, அதுவும் நீங்கள் போய் அங்கே போய் காலகஸ்தி போய் சர்ப்பசாந்தி பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். காலகஸ்தியே போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, திருநாகேஸ்வரம் போய் கூட செய்யலாம். நீங்கள் துளாராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சிறப்பின்மையாகும். ஆகவே நீங்களும் போய் காலகஸ்தி போய், அதாவது எங்கே வந்து ராகுகேதுக்கு உண்டான சர்ப்பசாந்தி பண்ணுறீங்களோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி வந்து கன்னிராசிக்கு பத்தாம் இடமான மிதுன ராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கின்றபடியால் மிக முக்கியமான சமாச்சாரம். அதனால் வந்து நன்மை என்று சொல்வதற்கு முடியாது, இருந்தாலும் நீங்கள் வந்து முனிவர்கள் கூறியபடி சர்ப்பசாந்தி பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் நவதேவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள். அதே மாதிரி கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதும் அப்படித்தான். கனவு கண்டாலும் ரெண்டாவது வந்து இது வந்துடும் அது வந்துடும் கணக்கு போட்டாலும் அதில் பிசகாத்த வரும். ஆகவே கடகராசிக்காரர்களும் மிக உஷாராக இருப்பது மிகவும் நன்மை பயக்கும். அதனால் பொதுவான கருத்து பிரகாரம், ஆனால் அதுக்கும் ஒரு இதை கொடுத்துட்டாங்க, காணவே ராகு நட்பாட்சி உச்சம் கருதியே நின்றிலே பலனை கேளும், பூனவே யோகமிடும் பூமி உண்டாம், புகழாகும் மனங்கூடும் பயிர் செழிக்கும், வேணவே பொன்பொருளும் ஆடையும் உண்டாம், விளங்கவே குடும்பது செழித்தோங்கும், தோணவே மணியும் உண்டாம் ராஜபேட்டி தொடுப்பாக கிடைக்குமென தெரிந்து கூறே. ராகு வந்து நட்பாட்சி உச்சத்தில் நிற்க அதன் பலன் யோகம் உண்டாம் பூமி கிடைக்கும், கல்யாணம் கூடும், பயிர் செழித்து விளையும், பொன்பொருள் வஸ்திர லாபம் கிடைக்கும், குடும்பமானது செழித்தோங்கும், மணியம் உண்டாம் ராஜபேட்டி கிடைக்கும். ராகு வந்து நட்பில் நின்னா இந்த மாதிரி பலன். அதுக்காக வந்து ராகு வந்து கெடுத்து போடுவான்னு சொல்கிறதுல கோச்சார அமைப்பு படி கொஞ்சம் சின்ன சின்ன பிசகு வரும். அதுக்கு வந்து நீங்கள் ராகு பகவானையும் கேது பகவானையும் நல்லபடியாக வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் வராது. நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை வேண்டும். அதுக்காக வந்து ராகு பகவான் வந்துட்டார் நம்மளை அப்படி கெடுத்து போடு இப்படி கெடுத்து போடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. நம்பிக்கை தான் மனுஷனுக்கு வாழ்க்கை, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதுக்காக அவர்களுக்கு வேலை நம்மளை வந்து ஆட்டி படைக்கிற வேலை தான். அதற்காக அவர்களை வழிபட்டு வந்தால், நேரம் கிடைக்கிற போது வழிபட்டு வந்தால் உங்களை எந்த பாதிப்பிலிருந்தும் அவர்கள் நிச்சயமாக காப்பாற்றுவார்கள். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது கேது பகவானை எடுத்து வச்சு பார்க்கும்போது துளாராசிக்கு அருமையான இடத்துக்கு வர்றார். துளாராசிக்கு வந்து அருமையான இடத்துக்கு வர்றார், மூணாம் இடத்துக்கு வர்றார். அதே கடகராசிக்கு வந்து கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றார். கும்பராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார். அதே மாதிரி மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார். அதே மாதிரி வந்து இந்த மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டு துளாராசி கடகராசி கும்பராசி மகராசிக்கு வந்து நல்ல இடத்துக்கு வர்றார். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேது பகவானால். அதே மாதிரி தனுசு ராசிக்கு வந்து ஜென்மத்தில் வர்றார். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வர்றாரு. கன்னிராசிக்கு வந்து நாலாம் இடத்துக்கு வர்றாரு. சிம்மராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு. மிதுன ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றாரு. ரிஷபராசிக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு வர்றாரு. மேஷராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு. மீனராசிக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றாரு. ஆகவே அதாவது வந்து எது இருந்தாலும் முடிந்த அளவுக்கு ஒரு இந்த கிரகங்களை, நிழல் கிரகங்களை, சாயா கிரகங்களான நிழல் கிரகங்களை நீங்கள் வழிபட்டு வந்தீர்களே ஆனால் அதுபோக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சமாச்சாரங்கள், குடும்பத்தில் அவரவர் வசதியை பொறுத்து ராமேஸ்வரம் சென்று கூட நீங்கள் செய்யலாம், மற்றும் இங்கு காவேரி கரையில் கூட செய்யலாம், மற்றும் உங்கள் ஊரில் ஆறு இருக்கிறதோ எங்கே அந்தனர் அதிகமாக இருக்கிறாரோ அங்கே வந்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரீதி பண்ணும்போது முன்னோர்கள் நமக்கு போய் வழிபட சொல்லி கேட்பாங்க. இது முக்கியமான இம்பார்ட்டண்ட் மேட்டர். அதுக்காக நீங்கள் அப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் என்று ஜோதிட ரீதியிலே கூற வேண்டியுள்ளது. அடுத்தபடியாக சரி, கேது பகவான், கேது பகவானால் என்ன நடக்கும்? கேதுவுக்கு வந்து பாட்டு என்ன சொல்கிறேன்னா, பார்க்கவே கேது மூன்றோடு பதினொன்று மீறாறு தண்ணில் நின்றால் தீர்க்கமாக வாழ்வுண்டு, விளைவும் உண்டு, தீங்கு செய்யும் சத்துருவும் நாசமாவார், பூர்க்கவே லட்சியம் அருளும் உண்டாம், புகழாகும் தீர்த்தமோடு மெய்ஞானம் கிட்டும், ஏற்கவே எத்திசையும் கீர்த்தியோங்கும், ஈலாக்கும் மருந்தவும் மோட்சம் உண்டே. அதாவது வந்து கேது பகவான் மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டு இந்த ஸ்தானங்களில் நிற்க மிகுத்தாகிய வாழ்வுண்டாம், விளைவுண்டாம், சத்துருக்கள் நாசமாவார், லட்சுமி கடாசம் உண்டு, தீர்த்த யாத்திரை செய்வான், மெய்ஞானம் கிட்டும், கீர்த்தியானது எத்திசையும் ஓங்கும், மருந்தவும் கிட்டும், மோட்சம் உண்டாகும். அடுத்தபடியாக இந்த அமைப்பு பிரகாரம் உண்டாகும் கேது ஒன்று ரெண்டு நாளில் ஒற்றவை ஏழு எட்டு ஒன்பது பத்தில் திண்டாக நின்றுடவே பழனி கேளு, தேடி வரும் ஊர்வலக்கும் புத்திர நஷ்டம், மிண்டாகும் விஷயத்தினால் பயங்கள் தோணும், மீறி வரும் எதிரியால் பீடைதானும், தெண்டமாம் பிறுத்தலம் வீடு போகும், தீங்காகும் பாதையெல்லாம் விளையும் பாரே. நம்மகிட்டே வந்து பேசிட்டு, நம்மகிட்டே இது பண்ணிட்டு ரெண்டு செல்ஃபோன் வச்சுட்டு பேசிட்டு நம்ம பேச வந்து, அதாவது வந்து நம்ம எதிர்க்கு போகிற மாதிரி பண்ணுற அளவுக்கெல்லாம் வரும். அந்த மாதிரி வந்து மிஸ்டி வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ராகுகேது இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து இருவங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இதுதான் மெயின் பாயிண்ட்டு.
அதே மாதிரி வந்து ஒன்றாம் இடம், ரெண்டாம் இடம், நாலாம் இடம், அஞ்சாம் இடம், ஏழாம் இடம், எட்டாம் இடம், ஒன்பதாம் இடம், பத்தாம் இடம், இந்த ஸ்தானங்களில் நிற்க அதன் பலன் ஊர்வலக்கு நேரும், புத்திரன் நஷ்டமடைவார், விஷபயம் நேரும், எதிரிகளால் பீடை சம்பவிக்கும், தகப்பம் தேடிய வீடு முதலானதும் கொஞ்சம் செலவாகும், அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதே மாதிரி வந்து கேது வந்து நட்பாட்சி உச்சம் வீட்டினிலே, அதன் பலனை விளம்பு கேளு, கலைவே கல்வியோடு ஞானம் உண்டாம், காளியோடு தனதானியம் வீடு கட்டும், வளைவே சூங்களோடு வந்து சேரும், வர்த்தங்கள் பழிதமுடன் வருகும் சேரும். கேதுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது, தனவே தீர்த்த யாத்திரிகை தெரியும் செய்வான், தனியெதிர்த்த சத்ருவே செய்ப்பான் என்னவே. கேது பகவான் நட்பு ஆட்சி உச்சத்தில் நிற்க அதன் பலன் கல்வி ஞானம் உண்டாம், கன்றுகாலி தனதானியம் வீடு இவைகள் கிடைக்கும் சுகமுண்டாம், கல்யாணம் கூடும், வர்த்தகம் பலிதமாகும், செல்வம் பெருகும், தீர்த்த யாத்திரைகள் செய்வார், தன்னை எதிர்த்த சத்துருக்களை சயம் பண்ணுவான். கேது நல்லா இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறதுனால இந்த கேது பகவானுக்கு வந்து, அதாவது வந்து நான் மேற்கூறிய இடத்தில் சொன்ன இடத்தில் இருக்கும்போது, அதாவது வந்து பைரவருடைய வாகனமான நாயிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மெயின் பாயிண்ட். அதற்காக கிரகங்கள் தங்களுடைய வேலையை செய்யத்தான் செய்யும், அதுக்காக ராகு எனக்கு அப்படி மாதிரி போச்சு, எட்டில் இருக்குது, பன்னெண்டில் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ராகுக்கு வீடு கொடுத்த டெபாசிட்டர் நல்லா இருக்கும் போதும், கேதுக்கு வீடு கொடுத்த டெபாசிட்டர் நல்லா இருக்கும்போது ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. கார்மிக் கண்ட்ரோல் பிளான்ட், கர்மாவை உணர்த்தக்கூடிய கிரகம் ராகு கேது. ஆகவே நீங்கள், அதாவது வந்து நல்ல இடத்துக்கு வந்தாலும் சரி, கெட்ட இடத்துக்கு வந்தாலும் சரி, அவரை அவருக்காக ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் வழிபாடு செய்திருக்கிறே, ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து அணுகாது. மெயின் பாயிண்ட் வந்து, அதாவது வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சமாச்சாரங்கள், எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப ஒரு மலிவான நிலைமையில் இருந்தாலும் சரி, முதல்ல அதை செஞ்சுட்டு வருங்க, உங்கள் தகுதி அளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வருங்க. கடைசிக்கு வந்து காகத்துக்கு சாப்பாடு வச்சு, பெரியவங்களை நினச்சி, சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணினீங்கன்னா போதும், நீங்கள் எல்லா விதத்துலேயும் ஜெயிக்கலாம். அதனால் ராகு வந்து அப்படி பண்ணி போடு இப்படி பண்ணி போடும்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஆனால் கேது பகவான் வந்து தனுசு ராசியில் பிரவேசம் ஆகின்ற பொழுது பூகம்பம் நிறையா வரும். அது நமது ஊருக்கு வரலாம் வராதுன்னு நாம் சொல்கிறோம், நமது ஊருன்னே சொல்ல முடியாது, ஏற்கனவே நாஷ்டாமல் அறிவிச்சிட்டு போயிருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கனால், தெய்வ வழிபாடு இருந்தால், எத்தகைய சூழலிலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும் என்று கூறிக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராகு பகவானாலும் கேது பகவானாலும் நன்மைகள் பல கிடைக்க வேண்டும் என்று, ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாயச மங்களாயச புதுசுக்ரஸ்ய சனிப்பெற்ற ராகவே கேதுவே நமோ நமக. அதே மாதிரி வந்து ராகு பகவான் வந்து புதன் வீட்டு வர்றதுனால மகாவிஷ்ணுவை அதிகமாக வணங்கிக்குங்கோ. அதே மாதிரி வந்து குரு பகவான் வீட்டுக்கு கேது பகவான் வர்றதுனால தட்சிணாமூர்த்தியை அதிகமாக வணங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க காப்பாற்றிடுங்க, அதாவது ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறனால அந்த தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டு வந்தீர்களே, ஆனால் அதுக்காக நேரம் கிடைக்கும் போது வழிபட்டால் போதும், அதே வேலையாக போய் வழிபடணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஆகவே இந்த உலகம் அனைவரும், உலக மக்களும், மற்றும் அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது இந்த போகம் வரும்னு சொல்லுறதுனால அதுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் வேண்டி செஞ்சால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து கேது வந்து இப்போ வந்துட்டுருக்கிறாரு, அவர் பாட்டுக்கு அவர் வந்துட்டுருக்கிறார், ராகு பகவான் இப்போ மிதுனத்துக்கு போயிட்டு இருக்கிறார், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. வழிபாடு தெய்வ நம்பிக்கை அவசியம், தெய்வ நம்பிக்கை இருந்தால் இந்து மதத்தை போல் எந்த மதம், அதாவது வந்து இந்து மதத்தில் இல்லாத கோட்பாடுகளே கிடையாது, நம்ம அந்த மதம் இந்த மதம் நல்லா சுட்டி காட்டணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது வந்து எத்தனையோ பெரியவர்கள், ஓம் ஸ்ரீ மகா பெரியவர் மற்றும் பெரிய பெரிய மகான்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தை பார்த்திருக்கிறார்கள், அவர்கள் செய்ததை விட நம்மளுக்கு இதாக பண்ணுதா, அந்த மாதிரி அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால், முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் நாம் பூ உலகத்திலே இந்த கலியுகத்திலே நல்ல வண்ணம் வாழலாம். ஆகவே அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.